எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை ராஜயோகிஸ் அலோன் நோ தி ட்ராமா சீக்ரெட் அப்ஃப்ரண்ட். ராஜயோகிகள் மட்டும் நாடகத்தின் ரகசியத்தை முன்பே தெரிந்திருப்பதன் காரணம் என்ன? ஒரு தம்பி, அவர் வந்து மலையாள படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு அப்கமிங் ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோவாக, ஒரு படத்தில் ஃபஸ்ட் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இப்போ தமிழில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பாலிவுட்லேயும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவர் நேற்று என்கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. கேள்வி இது தான், ராஜயோகம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, இது 5000 வருஷம், 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம், 4 யுகங்கள் இருக்குது. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டேன்னு ஒன்று வரும். இந்த சங்கமம் இருந்து 100 வருஷம், 1936 வந்தார். 2036 இந்த சங்கமம் முடியும் போது ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும். இதெல்லாம் இப்போ ராஜயோக கோர்ஸ் படிக்கிற ராஜயோகிகளுக்கு தெரியும். ஏன் இந்த நாடகத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது? ஏன் இவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க? ஏன் இப்படி ட்ராமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? அந்த தம்பி கேட்குற கேள்வியோட உள்ள அர்த்தம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் படிக்கிறான்னு வச்சுப்போம். 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும் முடிவு பண்ணிட்டாலும் 4 வருஷம் அதில் போயிடும். 2 வருஷம் பிஜி படிக்கணும்னா அதில் 2 வருஷம் போயிடும். பிஹெச்டி பண்ண போகிறான்னா அதில் ஒரு 2 வருஷம் போயிடும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் குறைஞ்சது போயிடும். இனி ட்ராமாவில் வந்து ஒரு 15 வருஷம் தான் இருக்குது. அதாவது இந்த கல்பம் முடியறதுக்கு, கல்பம் முடியறதுக்குன்னு இல்லை, சங்கமம் முடியறதுக்கு, ஜட்ஜ்மெண்ட் டே வர்றதுக்கு. ஸோ இருக்கிற 15 வருஷத்தில் 8 வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போகிறான்? அது வாழும்போது இவன் போட்ட பைசா கூட எடுக்கிறதுக்கு டைம் இல்லையே. இவனுக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சால் அவங்க பிளான் பண்ணி வாழ்க்கை வாழ்வான்ல. இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8 வழி சாலை அப்படின்னு போடுறாங்க. அது கேட்குற இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு வந்து 20 வருஷத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ஒரு சப்போஸ் ஒரு 10 ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்கிறாங்க. சைனா என்ன சொல்கிறா, 2050 நாங்கள் மார்ஸில் வந்து தங்க வச்சுருவோம் மக்களை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் பாருங்களேன். சில பேர் வந்து இப்போது படித்து முடிச்சு 20 வருஷத்துக்கு வீட்டு லோன் எடுத்துருவாங்க, ஹோம் லோன் எடுப்பாங்க. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக லோன் கட்டுறதே போயிடும். ஆனால் வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களா? கேள்வி தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்போ கார் வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், இங்கே வாங்குகிறேன், இஎம்ஐன்னு சொல்லி அந்த போட்டு ஏதோ இனி ஒரு 100 வருஷம் வாழ போகிற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நிற்கும் இல்லையா? அவங்கவுங்க வெறும் இறைவனை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது நாடகத்தில் பரமாத்மா வந்து ஒரு மாதிரி ஃபேவரட்டிசம் காட்டுற மாதிரி இல்லையா? இவங்களுக்கு மட்டும், ராஜயோகளுக்கு மட்டும் எல்லாம் ட்ராமா சீக்ரெட்டும் சொல்கிற மாதிரியும் பாக்கி யாருக்கும் சொல்லாத மாதிரி ஏன் வச்சுருக்காரு? இது நியாயமா? இப்படியெல்லாம் அந்த தம்பி கேட்குறாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு அவர் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வராரு, பெரிய லெவலில் வராரு. அவர் எல்லா துறையிலையும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்தி பாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நல்லபடியாக வரட்டும், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சூப்பரான கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு நன்றி. ஓகே, இதுக்கு பதில் கூறும். நான் அந்த தம்பிக்கு வந்து அவருடைய பிஸ்னஸ்லேருந்தே நான் பதில் சொன்னேன். அதாவது அவங்க சினிமா நடிச்சிட்ருக்காங்க, கரெக்டாக. அவர் ஒரு படத்தில் இப்போ தமிழ் நடிக்க போகிறார் கூடிய சீக்கிரத்தில், அதில் வந்து அவர் ஹீரோ. அப்போ நான் சொன்னேன், ஒரு படம் நடிக்கிறீங்க, ஹீரோவாக நடிக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த டைரக்டர் வந்து உங்கள் படத்தில் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக. அது மாதிரி அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? அந்த படத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க, கரெக்டாக. இவர் ஹீரோன்றதெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு ஹீரோயினுக்கும் கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப மெயின் ஆக்டராக இருக்க அவங்களுக்கு செகண்ட் ஹீரோனா அவருக்கும் கொடுப்பாங்களா இருக்கும். அப்புறம் டேரக்டர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், கதையாசிரியர்கிட்ட ஒன்று இருக்கும், மேபி ப்ரொடியூசர்கிட்டயும் இருக்கலாம், எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ஆனால் அதே படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு சீன் தான் அந்த படத்துக்கு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நீங்கள் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? இதான் நான் கேட்ட கேள்வி. அப்போ அந்த சமயம் எது கொடுக்கணும்? அவர் வர்ற சீன் மட்டும்தான் கொடுப்போம், ஏன்னா அவர் ஃபுல் கதையை தெரிஞ்சால் அவர் வெளியே சொல்லிட்டார்னா படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்க தரமாட்டாங்க. அப்போ ஒரு படத்தில் ஒரு 20-30 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வந்து போகிறவங்களா இருந்தால் இவங்க அந்தந்த சீனோடைய ஸ்கிரிப்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சொல்லி ஒரு 5-6 பேருக்கு தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியும், பாக்கி எல்லாருக்கும் அவங்கவுங்க நடிக்கிற போர்ஷன் தான் தெரியும். அந்த மாதிரி போர்ஷன் நடித்தவங்களே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பார்த்து தான் இந்த ஃபுல் கதை தெரிஞ்சுக்க முடியும், கரெக்டாக. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பண்ணுறது கரெக்டா? அந்த படத்தில் தான் நடிக்கிறார்ல, அவருக்கும் ஃபுல்லாக சொல்லலாம்ல. இதில் வேற ஒரு பியூட்டி பாருங்கன்னா, சில பேர் அந்த படத்தில் வந்து வக்கீலாக நடிப்பாங்க, கடைசியில் வந்து நான் ஒரு 5-6 சீன் அவங்க தான் வருவாங்க, எதோ ஹீரோவை காப்பாற்றுறதுக்கோ இல்லை ஹீரோக்கோ. அப்போ அவங்க வந்து இவர் குடும்ப வக்கீல்னு காட்டுறதுக்காக ஏதோ ஒரு சீன் ஃபஸ்ட்டில் ஒரு அடி ஒரு சீன் எடுக்க அடிச்சு போகிற மாதிரி வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. கடைசியில் இவருக்கும் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, அந்த ஃபுல் ஃப்ளோ புரிஞ்சால் தான் இவருடைய நடிப்பை அவர் நல்லா கொடுக்க முடியுன்றதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் எல்லாத்துக்கும் வர்றதில்லை.
அவர் வர்றது மெயினாக அவர் கடைசி ஒரு நாலஞ்சு சீன் தான் வந்து போகிறார், ஆனால் அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போது உங்கள் படம் ரெண்டாவது படத்துக்கே நீங்கள் ஸ்கிரிப்ட் சில பேருக்கு தான் ஃபுல்லாக கொடுப்பீங்க, சில பேருக்கு கம்மியாக தான் கொடுப்பீங்க, அது கரெக்டாக இருந்தால் பரமாத்மா பண்ணுறது தப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் நாலு யுகங்கள் நடிக்கிறவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ ஹீரோயின்லாம். அப்போ அவங்களுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கணும்ல. அது எப்போ சொல்கிறாரு? இந்த சங்கமத்தில் தான் சொல்கிறாரு, 1936 தான் சொல்ல தெரியல, நமக்கும் தெரியாது. அதே மாதிரி திரேதாயுகத்தில் தான் கடைசி கொஞ்சம் பேர் வராங்க, 33 கோடி பேர் எப்போ இருக்காங்கன்னா திரேதாயுகத்தோட கடைசி பிரிவில் தான். அதான் சொன்னால் அந்த வக்கீலுக்கு வந்து அவர் வந்து போகிற சீன் வந்து கடைசியில் தான் இருக்குது படத்தில், ஆனால் அவருக்கும் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஸோ திரேதாயுகத்து கடைசி பிரிவு வர்றவரு கூட இந்த 7-4 கோர்ஸ்களை கேட்டுக்கிறாரு, டாப் டு பட்டன் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, ஆனால் அவரோட சீன் மட்டும் அவர் அடிக்கிற மாதிரி அவர் ஆக்டிவாக இருப்பார், அவ்வளோதான். அப்புறம் துவாபர கலியுகத்தில் வர்றவங்கள கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். அவங்க எப்போ வராங்களோ அது மட்டும்தான் தெரியும். பாருங்கள், இப்போ இஸ்லாமிய சகோதரர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இஸ்லாம் பற்றி ஃபுல் கதை கட்டி வச்சுருப்பார். ஓகே, அடுத்தது புத்திசம்னா அவங்க அதோட ஸ்கிரிப்ட் கேட்டு வைப்பாங்க, கிறிஸ்டியானிட்டா அதை ஸ்கிரிப்ட், சிக்கிசம்னா சிக்கிசோட ஸ்கிரிப்ட் கேட்டு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் தேவையோ அது மட்டும் தான் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, பாக்கி எதுவும் படிக்கவும் மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதில் ட்ராமாவில் பரமாத்மா மேலே என்ன குற்றம் இருக்குது, என்ன குற்றம் இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா, இப்போ அந்த தம்பி கிளாரிட்டி கிடச்சிச்சு, கரெக்டு, நாங்கள் படத்துலேயே வந்து எங்கள் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நடிக்கிறவங்களுக்கு தான் தரோம், ஒரு ஒரு போர்ஷன் வரவங்க தரது இல்லை. ஸோ இந்த 5000 வருஷம் ஸ்கிரிப்டு எல்லாருக்கும் பரமாத்மா, ஆனால் எல்லாருக்கும் கடைசி தெரியும்ல. இப்போ படம் பார்க்க தியேட்டருக்கு வர்ற எல்லாருக்கும் என்ன ஆகிடும், அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோடனே அந்த கிளைமேக்ஸில் வந்து ஓ இதான்ப்பா படம், இதான்ப்பா கிளைமேக்ஸ், தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி 800 கோடி பேர் இந்த ட்ராமாவில் நடிக்கிறவங்க இந்த கிளைமேக்ஸ் வர்றதுலேயே ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுப்பாங்க, நான்லாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியில் எனக்கு ஒரு உடல் கிடச்சிருக்கு, அதை நடிச்சுட்டு இருக்கேன், என்ன மாதிரி 800 கோடி பேர் இந்த பூமியில் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஆத்மாபடி என்னோட சகோதரர்கள். ஓகே, நம்ம எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு அப்பா இருக்கார், அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம், அவருடைய இயற்பெயர் வந்து சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோவா காட், இது எல்லாருக்கும் தெரியும். எப்போது? ஜட்ஜ்மெண்ட்டில். கரெக்டாக ஒரு படம் பார்த்தா கடைசியில் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ட்ராமா முடியும் போது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக, இதில் என்ன பரமாத்மா வஞ்சனம் பண்ணிட்டார்? கரெக்டாக, ஸோ யாருக்கு என்ன தெரியணுமோ அந்த டைம் கரெக்டாக பரமாத்மா சொல்கிறார். ராஜயோகிகள்லேயே பாருங்கன்னா பியூட்டி என்னென்னா, சில பேர் வந்து படம் பார்க்குறாங்க, அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு த்ரில்லர் படம்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஃபஸ்ட்டு 4 சீனில் ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் மனசுக்குள்ளே ஒன்று ஓடும், இவன் கொண்டு இருப்பான், அவன் கொண்டு இருப்பான்னு ஓடிட்டுருக்கும், படத்தில் இன்டர்வல் வரும், இவங்க போய் இடையில போய் டீ குடிக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேரும் பேசுவோம், யாரா கொலை பண்ணியிருப்பான், ஒருத்தன் இது வேணும்னு சொல்லிப்பான், அவன் அவன் சொல்லுவான், அவன் அடுத்தவன் சொல்லுவான், அவங்கவுங்க மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க. திருப்பி வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பார்ப்பாங்க, படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கிளைமேக்ஸில் வந்து இவங்க நினச்சதில்ல யாரோ ஒருத்தன் கொண்டு இருப்பான், அப்போ இவனும் அந்த படத்தோட கதையாசிரியர் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்கன்றது அர்த்தம், அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே சில பேருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறதுனால சில விஷயங்கள் அப்புறம் நடக்க வேண்டியது கூட இப்போவே ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருப்போம், அது பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இவ்வளோ தான் ட்ராமாவில். சரியா, ஸோ பரமாத்மா வந்து எல்லாருக்கும் சொல்லலை, அது பரமாத்மா குற்றம் கிடையாது, அதனால தான் இது பேர் ட்ராமா. ட்ராமாவில் ஒரு ஒரு சீனும் பர்ஃபெக்டாக நடக்குது, இதில் குறையே கிடையாது. பார்க்குற நம்ப தான் ஒரு தெளிவோட பார்க்க கற்றுக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.